எனக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா வண்டலூர் ஸூ. அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு டிக்கெட் கவுண்டர்ல போய் டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு ரைட் சைட்ல பார்த்தா மியூசியம் அப்படின்னு போட்டுச்சு. சரி என்னதான் இருக்குன்னு உள்ள போய் பாக்க போயிட்டோம். உள்ள பார்த்தா எக்கச்சக்க ட்ரீயுடைய சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. சரி இது நம்மளோட ஏரியா எல்லாம் சொல்லிட்டு அப்படியே அமைதியா அப்படின் வந்தாச்சு. அப்படியே அந்த என்ட்ரன்ஸ்குள்ள வேகமா போனதுக்கு அப்புறம் ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஒண்ணு இருக்கு. சரி அந்த ஹோட்டல் ஏதாவது வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். ஐஸ் கோலான்னு ஒன்று இருந்துச்சு. சரி என்னதான் இருக்கு ஐஸ் கோலா இது வரைக்கும் குடிச்சது இல்லையே சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. ஆர்டர் பண்ணோன்னு என்ன பண்ணா இந்த பையன் ஐஸ் எல்லாம் போட்டு கிரைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்மளும் நம்ம வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் என்ன பண்றான்னா அந்த ஐஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு டம்ளர்ல வச்சுட்டு ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்றான். ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம கிட்ட கேட்கறான் உங்களுக்கு என்ன ஃபிளேவர் வேணும்னு சொல்லிட்டு. நீங்க என்ன ஃபிளேவர் கேட்குறீங்களோ அந்த ஃபிளேவர் வந்து அவன் ஊத்தி கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஐஸ் கோலாவை கொடுத்தறான். என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா இது ஒன்றும் அவ்வளோ நல்லா எல்லாம் இல்லை, சும்மா ஆவரேஜா இருந்துச்சு. அப்படியே ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் ஒன்று வாடகைக்கு எடுத்துட்டு நேராக உள்ள போயிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா சிங்கவால் குரங்கு. நான் கரெக்டாக போற நேரம் பார்த்தீங்கன்னா அந்த குரங்குகளுக்கு வந்து பழம் எல்லாம் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஸூ கீப்பர்ஸ். ஸோ அதனால எடுக்க முடிஞ்சிச்சு. நீங்க பாருங்க இந்த குரங்கு எவ்வளவு மெஜஸ்டிக்கா இருக்குதுன்னு, நல்ல பெரிய உருவத்துல இருக்கு. இதனுடைய வால் தான் இதனுடைய மெயினானது. இந்த குரங்குகள் அதிகமா காணப்படுறது எங்கன்னு பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால, முக்கியமா கேரளா தமிழ்நாடுல இருக்கிற அடர்ந்த காடுகள்ல தான் இந்த குரங்குகள் வாழும். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய தேசிய பறவை. பொதுவாக இந்த மயில்கள் தோகை விரிஷ்டம் ஆடுறது பாக்குறதுக்கு பயங்கர அழகா இருக்கும். பட் இந்த தடவை நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல எதையுமே பாக்குறதுக்கு. அடுத்ததா பச்சை கிளினா யாருக்கு தாங்க பிடிக்காது. இதனுடைய சிவப்பு கலர்ல இருக்கிற அழகும் இதனுடைய நீண்ட வாழ்ந்த இதனுடைய தனித்துவம் அப்படியே போயிட்டு இருக்க நேரம் வெள்ளை புறாக்கள் ரொம்ப அழகா இருந்துச்சு. சோ அதை எடுத்திருக்கேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது என்னன்னா உலகத்திலே மிக உயரமான பறக்கும் பறவை. இதனுடைய பேர் என்னன்னா சாரஸ் கிரைன். கொக்கு ஒத்தக்கால நிக்குமா நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்திருக்கும், எப்படி நிக்குதுன்னு அப்படியே பாருங்க. இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அனிமல் பாத்தீங்கன்னா இந்தியன் கார், அதாவது இந்தியாவில உள்ள காட்டெருமை. இதனுடைய எடை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600-1000 கிலோ வரைக்கும் இருக்கும். இதனுடைய உருவம் ரொம்ப மிரட்டலா இருக்கும். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நெல்கிரீஸ்ல இந்த விலங்குகளை சர்வசாதாரணமா பாக்கலாம். அடுத்தது நம்ம பாக்குறது ஸ்பாட்டட் டீர், அதாவது வந்து புள்ளிமான். அது சாப்பிடுறத பாக்குறதே ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்ப நம்ம பாக்குறது என்ன சாம்பார் டீர், இதுதான் அந்த கூட்டத்துடைய தலைவன். இன்னும் இந்த இடத்துல பல வகையான மான்கள் இருக்குது. பொறுமையா பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஒரு மானையும் உங்களுக்கு தனித்தனியா பாக்குறதுக்குள்ள வாய்ப்புகள் கிடைக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் எடுத்துட்டு போனா அந்த இடத்தெல்லாம் சுத்தி பாக்குறதுக்கு ரொம்ப சுலபமா இருந்துச்சு. நீங்களும் அதே மாதிரி எலக்ட்ரிக் சைக்கிள் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒரு இடத்துல நிறுத்தி நிறுத்தி ஷூட் பண்றது. இப்ப நம்ம பாக்க போறது என்னன்னா ஸ்லாத் பியர். இது தமிழ்ல எப்படி சொல்றாங்கன்னா தேன் கரடின்னு சொல்றாங்க. இந்த கரடிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னா தேன். அதை தவிர பல வகைகள் அப்புறம் வந்து கரையான்கள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். இந்த கரடிக்கு இன்னொரு பேரு சொல்றாங்க சோம்பல் கரடி, ஏன்னா இது ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கும் அப்படின்னு. அடுத்ததான் நம்ம பாக்க போறது என்னன்னா ராயல் பெங்கால் டைகர். இது பாக்குறதுக்கே பயங்கர கொடூரமா இருந்துச்சு. அப்படியே போறவள்ள பாத்தீங்கன்னா கிரே வல்ஃப், ஸ்ட்ரைப் டைனா நிறைய பார்க்க முடிஞ்சு. அப்படியே சிறுத்தையுடைய கூண்டு கிட்ட வந்தாச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 4 சிறுத்தைகள் வச்சிருக்காங்க. 4 நல்ல பெரிய சிறுத்தைகளா தான் இருந்துச்சு. பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்தனால மத்த சிறுத்தைகள்லாம் எதுவும் வெளியில வரல, இது ஒண்ணு மட்டும் தான் வெளியில இருந்துச்சு. சிறுத்தைகள் நல்லா மறையறும்னு சொல்ற காரணத்தினால நல்ல உயரமான கூண்டுகள் எல்லாம் வச்சு கட்டி வச்சிருக்காங்க. அப்படியே வரனாரா பிராமினி கைட்டுன்னு ஒண்ணு பார்த்தேன். அதை முடிச்ச கையோட சி ஈகிள் ஒண்ணு இருந்துச்சு. எனக்கு இந்த சூழலே ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா இதுதான். இது என்ன பயங்கரமா கவர்ந்துருச்சு. அந்த கொற்ற மலைன்னு நின்று இதனுடைய அழகை நான் ரசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பெங்கால் வல்ச்சர், அதாவது பிணந்தண்ணி கழுகு ஒன்று பார்த்தா நல்ல பெரிய சைஸ்ல இருந்துச்சு. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது என்னன்னா பெயிண்டட் ஸ்டார்க். இது கொக்கு வகையை சார்ந்தது, நல்ல உயரமான கொக்கு. இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது எந்த பறவைன்னு பாத்தீங்கன்னா ரோசி பெலிகன். ஒரு முழு மீனையும் ஒரே வயல சாப்பிடக்கூடிய அளவுக்கு திறன் கொண்ட பறவை இது. அடுத்ததா பாத்தீங்கன்னா நிறைய முதலைகளை பார்க்க முடிஞ்சு. இருக்கிறதுல இந்த முதலை தான் ரொம்ப பெரிய முதலை. இது வாய பழந்துட்டு இருக்கிற காட்சியை தான் எடுத்துட்டு இருந்தேன். அது பாருங்களேன் எவ்வளவு பெருசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது என்னன்னா காட்டுப்பண்ணி. இதை எடுக்கிறதுக்கே படாபாடுபட்டேன், ஏன்னா இதனுடைய வாடை எல்லாம் பயங்கர கொடூரமா இருந்துச்சுன்னா அங்க நிக்கவே முடியல. அப்படியே கொஞ்சம் தாண்டி வந்தீங்கன்னா இந்த நீர் யானைகள்லாம் பார்க்க முடிஞ்சு. உருவத்துல பயங்கர பெருசா இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா கிராஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடும். அதை தவிர்த்து காய்கறிகள் மற்றும் பழங்களை வந்து ஃபீட் பண்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ரைனாசரஸ், அதாவது காண்டாம் இருக்கும். இது நார்மலா வந்து நிலத்துலதான் இருக்கும். இது என்னன்னு தெரியல, நல்ல ஜாலியா தண்ணியிலேயே நடிக்கிட்டு இருந்துச்சு ரொம்ப நேரமா. இது கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பார்த்தேன்னு பாத்தீங்கன்னா யானைகளை பார்த்தேன், அதுக்கடுத்தது வந்து ஒட்டகச்சிவிங்க பார்த்தேன், அதுக்கப்புறம் வந்து வரிக்குதிரையை பார்த்தேன். மெயினான ஒன்று பார்க்காம மிஸ் பண்ணிட்டோமேனு சொல்லி தோன்றினாரோ வெள்ளப்புலி பார்க்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண திருப்பி வண்டி எடுத்துட்டு வெள்ளப்புலி இருக்கிற இடத்துக்கு போயாச்சு. அங்க போய் வெள்ளப்புலியை பார்த்தா என்னைய பார்க்க வந்திருக்கிற மாதிரி என்னைய பார்த்துட்டு இருந்துச்சு. மேலும் பல பறவைகள் விலங்குகள்லாம் இந்த சூழல் இருக்கு, எல்லாத்தையும் காட்சிப்படுத்த முடியல. அக்வேரியம் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. குழந்தைகளை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த சூக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.